வாராகி கோவில் கட்ட உதவுங்கள், உங்கள் வம்சம் தழைக்கும். வாராகி கோவில் கட்ட உதவுங்கள், உங்கள் வம்சம் தழைக்கும். ஜோதிடம் டிவி நேயர்களுக்கு சர்வ ஜன ஜோதிடர் சக்திமான். 12 ராசிகளுக்கான புரட்டாசி மாத பலன் தான் சொல்லிட்டு வரேன். அந்த வகையில் இப்போ துலா ராசிக்கு சொல்ல போறேன். அதுக்கு முன்னாடி என்னோட குருநாதன் வணங்கிக்கிறேன். ஓம் குருப்யோ நம நற்பவி 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 ஓம் காஞ்சி வாசாய வித்மகி சாந்த ரூபாய தீமகி தன்னோ சந்திரசேகர பிரஜோதியாத். என்னோட ஆத்மா தெய்வமான மகா காளியை வணங்குறேன். ஓம் காளிகாசாய வித்மகி மசான வாசின்ன தீமகி தன்னோ அகோர பிரஜோதியாத். இப்போ துலா ராசிக்கு தான் நான் பலன் சொல்ல போறேன். துலா ராசிக்கு வந்து பார்த்தீங்கன்னாக்கா அவங்களுக்கு எப்பயுமே சொல்ல மாதிரி ஒரு நம்பிக்கை இல்லாத ஒரு குணமாக இருக்கும். அவங்களுக்கு நம்பிக்கை வந்து ரொம்ப இருக்காது. அவங்களுக்கு அதிகமாக பொறுமையும் இருக்காது. இந்த நம்பிக்கை பொறுமை தான் கண்டிப்பாக வேணும் அப்படின்னு சொல்லப்படுது. ஆன்மீகத்துலேயும் சரி, ஒரு நல்ல விஷயத்துக்கும் சரி, இந்த ரெண்டுமே அவங்களுக்கு வந்து குறைவாக தான் இருக்கும். அப்போ அதனால தான் அவங்களுக்கு நிறைய பிரச்சனைகள் அவங்களுக்கு வாழ்க்கையில் ஏற்பட்டுகிட்டே இருக்கும். எதுவுமே நம்ப மாட்டாங்க. அது கைக்கு வந்த பிறகு தான் நம்புவாங்க. இப்போ ஒரு இடத்துல கடன் கேட்பாங்க, அது கொடுக்கலன்னா அப்போ கொஞ்சம் ஒரு சந்தேகமான மனப்பான்மையோடு தான் இருப்பாங்க. கைக்கு வந்தால் தான் நிச்சயம் அப்படின்னு எல்லார்ட்டையுமே சொல்லுவாங்க, அவங்களும் சொல்லிப்பாங்க. அதே மாதிரி ஒரு விஷயம் உதவி யாராவது செய்கிறேன்னு சொன்னால் கூட அதுக்கும் அந்த மனப்பான்மையோடு தான் இருப்பாங்க. இதுதான் துளாராசிக்காரர்கள் உண்டான முக்கியமான குணமே. அப்போ அப்பேற்பட்ட குணராக துளாராசிக்காரங்களுக்கு இப்போ இந்த புரட்டாசி மாத பலன் என்ன சொல்லுது? கிரகத்தை வச்சு தான் சொல்லின்னு வரேன். எல்லாமே இந்த ராசி பலன் எல்லாமே கிரகத்தை வச்சு தான் சொல்லிட்டு போடுது. இதில் வந்து பலன் வந்து பாதியாக தான் நிறைவேற்றமாக இருக்கும், முழு பலன் கிடைக்காது. அது அவங்கவுங்க ஜாதகத்தை பார்த்து தான் சொல்லணும். அதனால் இந்த துளாராசிக்காரங்களுக்கு வந்து பார்த்திங்கனாக்கா இப்போது உள்ள நிலைமை கிரகங்களை பார்க்கும்போது வீண் குழப்பங்கள், மனத்தில் சஞ்சலம் இருக்கும், இதெல்லாம் வந்து இருந்துகிட்ருக்கும். அது வந்து தீரத்துக்கு வந்து முன்னமே சொன்ன மாதிரி அந்த புரட்டாசி 21 வரைக்கும் அப்படி தான் இருக்கும். அதுக்கப்புறம் தான் ராகு கேது பேச்சு மாறும்போது இவங்களுக்கு அந்த நல்ல எண்ணங்கள் நல்ல குணங்கள் வந்து சேரும். இது இல்லாமல் பார்த்தீங்கன்னாக்கா வீடு கட்டியிருப்பாங்க, நடையில் தடைப்பட்டு போயிருக்கும். இல்லை வீடு கட்ட எண்ணம் இருக்கும், அதுவும் தடையாக இருக்கும். ஒரு இடம் வாங்கி போடணும், அதுவும் தடையாக இருக்கும். இடத்த விற்கணும்னு நினைப்பாங்க, அதுவும் தடையாக இருந்திருக்கும். அதே மாதிரி வாகனங்கள் சம்மந்தப்பட்டதும் சரி, இதெல்லாம் வந்து இவங்களுக்கு தடியாக தான் இருந்துகிட்ருக்கும். அந்த மாதிரி விஷயங்கள்லாம் வந்து புரட்டாசி 21 கண்டிப்பாக நல்லது நடக்கும். அதில் மாற்றங்கள் ஏற்படும். வீடு கட்டி முடிப்பீங்க, உதவி வந்து கிடைக்கும். வண்டி வாகனம் வாங்கணும்னு நினச்சிருப்பீங்க, பழைய வண்டியை கொடுத்துட்டு புது வண்டி வாங்கணும்னு நினைப்பீங்க, அது வாங்கிடுவீங்க. அது இல்லாமல் இடம் வாங்கி போட்டிருப்பீங்க, அதனால் விற்கணும்னு நினைப்பீங்க, அதுவும் விற்றுரும். இல்லை அந்த இடத்துல வந்து வீடு கட்ட பார்ப்பீங்க. இதெல்லாம் வந்து புரட்டாசி 21 உங்களுக்கு நடக்கக்கூடிய நற்பலன் தான் சொல்லிட்டு வரேன். அதுக்கு முன்னாடி கஷ்டமாக தான் இருக்கும், அந்த 20 வந்து கஷ்டமாக தான் இருக்கும். அதுக்கப்புறம் படிப்படியாக குறைஞ்சிரும். அதுக்கெலாம் நான் பரிகாரம் சொல்ல தான் போகிறேன், அது நீங்கள் கேட்டு பயணம்னு சொல்லிக்கிட்டுக்கிறேன். இது இல்லாமல் துளாராசிக்காரங்களை கேட்டுங்க, அவங்களுக்கு கூட இருக்கிறவங்களே குழி பறிப்பாங்க. கூட இருக்கிறவங்களே குழி பறிப்பாங்க. அப்போது அவ கூட இருக்கவங்க யாருன்னு கேட்டிங்கன்னா கண்டிப்பாக நெருங்கிய உறவினர்கள், நெருங்கிய நட்புகள், இவங்க தான் கூட இருப்பாங்க. இதுன்னு உண்மை. அதனால் இவங்களை வந்து பார்த்து கொஞ்சம் உதாரணமாக இருந்துக்கணும். அவங்க என்ன பண்ணுறாங்க, ஏது பண்ணுறாங்க, உங்கள் வேலையை விட்டுட்டு இவங்களை நீ வாட்ச்மேனால் தான் பார்க்கணும். ஏன்னா அப்போ தான் அவங்களால உங்களுக்கு வரக்கூடிய தீமையை வந்து நீங்கள் குறைச்சிக்க முடியும். அப்போ வந்து உஷாராக இருக்கணும். உஷாராக இருக்கிறது தான், உஷாராக இருக்கிறது, கவனமாக இருக்கிறது, இதெல்லாம் தான் நன்மை தான் கொடுக்கும் நம்மளுக்கு. அப்படிப்பட்ட பலன் தான் நீங்கள் இப்போது உங்களுக்கு வரப்போகுது. அதை நீங்கள் கண்டிப்பாக கடைபிடிச்சிட்டு வரணும். இது பண்ணிட்டு வாங்க. இது இல்லாமல் உங்களுக்கு நல்லா கேட்டுங்க, நரசிம்மர் வழிபாடு உங்களுக்கு ரொம்ப விசேஷமானது. பொதுவாக துளாராசியில் பிறந்தவங்களுக்கு நரசிம்மர் வழிபாடு உகந்தது. அப்போ நீங்கள் என்ன பண்ணணும்னு கேட்டிங்கன்னா, இந்த காலகட்டத்தை நீக்கணும்னா உங்களுக்கு அந்த சனீஸ்வர பகவானால் தான் பிரச்சனை வருது. அது அத்தாசிரம சனியாக உங்களுக்கு இருக்குது. அதனால தான் இந்த கெடுபலன் சொல்லியிருக்கேன். அப்போது அந்த சனிக்கிழமையில் நரசிம்மர வழிபாடு பண்ணணும். சனிக்கிழமையில் நெய் தீபம் போட்டு அந்த நரசிம்மரை விடாமல் பிடிச்சிக்கிட்டு அவருக்கு வந்து வழிபாடு பண்ணிட்டு வந்தீங்கன்னா கண்டிப்பாக நல்லது நடக்கும். இது இல்லாமல் அந்த சனிக்கிழமையில் நரசிம்மருக்கு வந்து பெருமாள் அம்சம் தானே, அந்த துளசி தீர்த்தம் அது வந்து நீங்கள் வாங்கி குடிக்கணும். இது இல்லாமல் நல்லா கேட்டுங்க. அந்த சில கோயிலில் நரசிம்மருக்கு தீர்த்தத்தை முகத்தில் தெளிப்பாங்க, அதை நீங்கள் அந்த மாதிரி முகத்தில் தெளிச்சிக்கிறதோ தலையில் தெளிச்சிக்கிறதோ நல்லது. அப்படி செய்யலைன்னா கூட நீங்கள் கேட்டிங்கன்னா கூட செய்வாங்க உங்களுக்காக. அதை நீங்கள் பண்ணிட்டு வரணும். எப்பவுமே நல்லா கேட்டுங்க. இப்போது எஞ்சான் உடம்புக்கு தலை தான் சிரசே பிரதானம் சொல்லப்படுது. அப்போ அந்த தலையில் பண்ணக்கூடிய அந்த சடாரி வைக்கிறது, தன் தீர்த்தத்தை தெளிக்கிறது, கும்பாபிஷேகத்துலாம் பார்த்தீங்கன்னா பாருங்கள் எல்லா தலையிலும் தான் தெளிப்பாங்க. அது என்ன முக்கியம், நம்ம கும்பாபிஷேகம் போயிட்டு வந்தால் கூட வீட்டில் வந்தோன்னு என்ன கேட்பாங்க தெரியுமா, கோயிலுக்கு வராதவங்க, தண்ணி தெளிச்சிக்கினியா, கும்பாபிஷேக தண்ணி தள்ளப்பட்டுதா, ஒரு துளியாவது பட்டுதா அப்படின்னு கேட்பாங்க. அதுதான் உண்மையான விஷயம், நிரசாவான உண்மை. அதை தான் நான் சொல்லிட்டு வரேன். அது மாதிரி
அந்த தலையில் பண்ண மாதிரி பண்ணீங்க, இதெல்லாம் பண்ணிட்டு வந்தீங்கன்னா உங்களுக்கு இந்த உங்களுக்கு அந்த கெடுபலெல்லாம் குறைஞ்சி நல்ல பண்ணி நடக்கும் அப்படின்னு சொல்லிட்டு இன்னொரு முக்கியமான இப்போ நான் சொல்கிறேன். அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா இந்த துளராசிக்காரங்களுக்கு நல்லா கேட்டுங்க, கணவன் மனைவிக்குள்ள சந்தேக மனப்பான்மை வரும், சண்டை சச்சரவுன்றது வர்றது எல்லா விஷயத்துலையுமே வரும், ஆனால் அந்த சந்தேகத்தால் வரக்கூடிய சண்டை சச்சரவு உங்களுக்கு பிரதானமாக சொல்லப்படுது. அப்போது ஒருத்தருக்கு ஒருத்தர் சந்தேகப்படும்படி நடந்துக்காதீங்க. ஆனந்தாலும் பெண்ணாதாலும் கணவனாலும் மனைவியாக இருந்தாலும் நீங்கள் ஒருத்தருக்கு ஒருத்தர் விட்டு கொடுத்து போகணும், ஒவ்வொரு விஷயத்தையும் சொல்லிடணும். வெளியே போயிட்டு வரும்போது இந்த விஷயம் இந்த விஷயம் பண்ணேன், இதனால் தான் இது பண்ணேன், ஏன் இதை நீ செய்யலை அப்படின்னு கேட்பாங்க. அப்போது அதுக்கு ஏதோ ஒரு சந்தேகப்படுவாங்க. அதை நம்ம சொல்லிட்டா, ஓஹோ இதனால தான் அவர் செய்யலையா, இதெல்லாம் தான் பண்ணலையா அப்படின்னு அவங்க பேசாமல் இருப்பாங்க. அதே மாதிரி அவங்க ஏதாவது செய்யாமல் இருந்தாலும் கூட நீங்கள் கேட்டேங்க அவங்க சொல்லிட்டாங்கனாக்கா அப்போது சந்தேகமும் நிவர்த்தி ஆகிடும். எப்பவுமே ஒரு சந்தேகத்தை வந்து ஏற்பட்டுட்டா அது நிவர்த்தி பண்ணுற வரைக்கும் கஷ்டமாக தான் இருக்கும், நிவர்த்தி பண்ணிட்ட பிறகு உங்களுக்கு நன்மை தான் நடக்கும். அதனால் இந்த விஷயத்தை கடைபிடிச்சிட்டு வாங்க. இப்போ இந்த துளராசிக்காரங்களுக்கு சொல்லியிருக்கேன், அந்த சந்தேக போக்க கடையை கைவிட்டுடுங்கன்னு. இது எல்லாமே நல்லா கேட்டுங்க. அவங்களுக்கு வந்து ஒரு விதமான குழப்பங்கள் இருந்துகிட்டு தான் இருக்கும்னு சொல்லியிருக்கேன் முன்னாடியே. அது இந்த அவங்க ராசியிலேயே இந்த கேது இருக்கிறனால அந்த கேது வந்து புரட்டாசி 21க்கு அப்புறம் விலகிடும். அதுக்கப்புறம் அவங்க நல்லா ஆகிடுங்க, உங்களுக்கு நல்ல சிந்தனை வந்துடும், அந்த எல்லாமே இருப்பீங்க. அப்போ அது வரைக்கும் என்ன பண்ணணும்னு கேட்டிங்கன்னா, விடிய காலையில் பிரம்மமூர்த்தம்னு சொல்கிறோம் இல்லையா, அந்த விடிய காலையில் உட்காந்து தியானம் பண்ணிட்டு வாங்க. கண்ணை மூடி தியானம்ன்றது பெருசாக ஒன்றும் பண்ண வேண்டாம், கண்ணை மூடி உங்களுக்கு குலதெய்வம் இல்லை இஷ்டதெய்வம் அதை நினச்சிட்டு வந்தாலே போதுமானது. அதை பண்ணிட்டு வாங்க, விளக்கேற்றிட்டு வாங்க. அது மாதிரி பிரம்மபுரத்தில் விளக்கேற்றி தியானம் பண்ணிட்டு வர்றது ரொம்ப விசேஷம். அன்றைய நாள் சுறுசுறுப்பாக இருக்கும், உங்களுக்கு நல்ல எண்ணங்கள் தான் மனசில் வரும், கெட்ட எண்ணங்கள் வராது, சந்தேகமான விஷயங்கள் எதுவும் நடக்காது, ஒருத்தருக்கு ஒத்து ஒத்து போவீங்க, அட்ஜஸ்ட் பண்ணிட்டு போவீங்க, நல்ல விஷயங்கள் நடக்கும்னு சொல்லிட்டு இந்த பிரம்மபுரத்தில் தியானம் பண்ணிட்டு வாங்க, விளக்கேற்றி பூஜை பண்ணிட்டு வாங்க. இதெல்லாம் பண்ணிட்டு வந்தீங்கன்னா துளராசிக்காரங்களுக்கு கண்டிப்பாக நல்லது நடக்கும்னு சொல்லிட்டு. இதுக்கப்புறம் இன்னொரு முக்கியமான சுச்சமான விஷயத்தை நான் சொல்கிறேன். இந்த துளராசிக்காரங்களுக்கு வந்து ஒரு தொழில் உத்தியோகமாக எடுத்துக்கணும், இல்லை வியாபாரமாக இருக்கலாம், பெண் சம்மந்தப்பட்ட வாடிக்கையாளர்கள், பெண்கள் மூலமாக உதவி கிடைக்கிறது எல்லாமே நடக்கும். உங்கள் ஜாதகப்படி உங்கள் கிரகங்கள் இப்படி தான் சொல்கிறேன், அது நல்ல விஷயங்கள் நடக்கும். பெண் வாடிக்கையாளர்கள் அதிகமாகவாங்க, அவங்க சொல்லி சொல்லி அடுத்தடுத்து வர ஆரம்பிச்சுருவாங்க, அது மாதிரிலாம் நடக்கும். இது இல்லாமல் மூத்த சகோதரம், மூத்த சகோதரர் மூலிமா கண்டிப்பாக உங்களுக்கு நல்லது நடக்கும். உங்களுக்கு முன்னாடி பிறந்திருப்பாங்க இல்லையா, அக்காவோ அண்ணனோ, அவங்க மூலிமா உதவி உத்தியாசம் கண்டிப்பாக கிடைக்கும். இதுவும் ஜாதக கிரக நிலப்படி தான் சொல்லிட்டு வரேன். அது நல்ல பலன், நல்ல பலன் தான் கிடைக்கும். உங்களுக்கு வந்து உதவி பண்ணுவாங்க, இவனால் ஒதுங்கி இருந்திருப்பாங்க, ஏதோ ஒரு வகையில் மனசாக வந்திருக்கும், அது மனசு மாறி சரி பரவாயில்ல நம்ம தம்பி தானே நம்ம தங்க தானே ஆனந்தாலும் பெண்ணாந்தாலும் உதவி பண்ணுவோம் அப்படின்னு சொல்லிட்டு இறங்கி வந்து உங்களுக்கு உதவி பண்ணுவாங்க. இதெல்லாம் இந்த கிரக நல்ல ஒரு படி நடக்கும். அடுத்ததாக பார்த்தீங்கன்னாக்கா உங்களுக்கு வந்து பிரயாணங்கள்லாம் வந்து கொஞ்சம் தடங்களாக இருக்கும், பிரயாணங்கள் தடங்களாக இருக்கும். அதுக்கு உண்டான பரிகாரம் தான் இப்போ சொல்ல போகிறேன். அது ஒரு விஷயங்கள் போக முடியும் தடையாக இருக்கும், நினச்சிருப்பீங்க ஒரு போய் பார்க்கணுன்னு அதையும் முடியாமல் இருக்கும், ரொம்ப நாள் தள்ளினே போயிடும். அவர் ஃபோன் பண்ணி கேட்பார், என்னப்பா நீ வரேன்னு சொன்ன வரவே இல்லையே, என்னால் வர முடியல என்னன்னு தெரில அப்படின்னு சொல்லுவீங்க. அதனால் அந்த தடைப்பட்ட பிரயாணங்கள் வந்து நடக்கணும்னா நல்லா கேட்டுங்க. ஆஞ்சநேயர் வழிபாடு, ஆஞ்சநேயர் தான் வந்து ஒரு இடத்துலேருந்து ஒரு இடத்துக்கு போக்குவரத்துக்கு தடையை விளக்கக்கூடியவர். அவர் வந்து அந்த காலத்திலேயே புராண கதையில் சொல்லப்பட்டிருக்கு, சீதையை வந்து தேடி போனவர் ராமர்னு சொல்லி. அது மாதிரி அந்த ராமர் மாதிரி அந்த ஆஞ்சநேயர் வணங்கினீங்கனாக்கா உங்களுக்கு அந்த தடைப்பட்ட பிரயாணங்கள் கண்டிப்பாக நடக்கும். அது மூலிமா அந்த உதவிகள் கண்டிப்பாக கிடைச்சி உங்களுடைய பிரச்சனைகள்லாம் முடிஞ்சிடும், தீர்ந்துடும் அப்படின்னு சொல்கிறேன். இது எல்லாமே வந்து இந்த துளராசிக்காரங்களுக்கு வந்து நல்லா கேட்டுங்க. ஏற்கனவே நரசிம்மர் வழிபாடு சொல்லியிருந்தேன் இல்லையா, அதே மாதிரி நல்லா கேட்டுங்க. நரசிம்மர்லேயே வந்து யோக நரசிம்மர் அப்படின்னு இருக்கார். இதுதான் இப்போ உங்களுக்கு சொல்கிற விஷயம். ஏன்னா ஏற்கனவே நான் என்ன சொல்லியிருக்கேன், தியானம் பண்ணணும், பிரம்மபுரத்தில் உட்காரணும், விளக்கேற்றணும், தியானம் பண்ணணும்னு சொல்லியிருக்கேன். அப்போது எப்பயுமே தியானத்தில் இருக்கிற யார், யோக நரசிம்மர். அவர் எப்போ இருப்பார் தெரியுமா உங்களுக்கு, அதையும் சொல்லிடுறேன். கார்த்திகை மாதத்தில் ஒவ்வொரு வருடத்துலையும் வர கார்த்திகை மாதம் ஒன்றாந்தேதியிலேருந்து அந்த கார்த்திகை முடிகிற வரைக்கும் யோகத்திலேயே இருப்பார். அப்போ வந்து நிறைய பார்த்திங்கன்னா அந்த நரசிம்மர் கோயிலெலாம் ரொம்ப விசேஷமாக இருக்கும், நிறைய பேர் சுற்றி வருவாங்க, வர 108 1008 இப்படி சுற்றி வருவாங்க. அதில் நானும் சுற்றியிருக்கேன். அதனால் இது வந்து நற்பலன் கொடுக்கக்கூடியது கார்த்திகை மாதத்தில். அப்போது அப்பேற்பட்ட அந்த யோக நரசிம்மரை நீங்கள் வணங்கி வந்தால் உங்களுக்கு விசேஷமான பலனாக சொல்லப்படுது. துளராசிக்காரங்களுக்கு அந்த யோக நரசிம்மர் இருக்கிற கோயிலுக்கு போயிட்டு வாங்க. பெரும்பாலும் சோழிங்கர்ன்றது யோக நரசிம்மர் சொல்லப்படுது கோவில். அது இல்லாமல் நிறைய பெருமாள் கோயிலையும் இருப்பார், கண்ணுமுடி தியானம் பண்ணுறவர் இருப்பார். நீங்கள் விசாரித்தாலே சொல்லுவாங்க, யோக நரசிம்மர் எங்கே இருக்காரு, கண்ணுமுடி தியானம் பண்ணுற நரசிம்மர் சொன்னிங்கன்னா சொல்லுவாங்க. அங்கே போய் வணங்கிட்டு உட்காந்து அர்ச்சனை பண்ணி விளக்கேற்றிட்டு உட்காந்து அங்கே கண்ணுமுடி தியானம் பண்ணிட்டு வாங்க, கண்டிப்பாக நல்லது நடக்கும்னு சொல்லிட்டு இன்னொரு முக்கியமான சுச்சமான விஷயத்தை நான் சொல்கிறேன். கடைசியாக நான் என்ன சொல்ல வரேன்னா, இந்த துளராசிக்காரங்களுக்கு ஒன்றுமே சொல்லியிருக்கேன், அந்த நரசிம்மரை வழிபட்டு வாங்கன்னு சொல்லியிருக்கேன். அது இல்லாமல்
அதுலேயே யோக நரசிம்மரை வழிபட்டு வர சொல்லியிருக்கேன், உங்களுடைய கடுபலம் குறைஞ்சி நல்லபடியாக இருக்கும்னு சொல்லியிருக்கேன். இது இல்லாமல் கடைசியாக நீங்கள் என்ன பண்ணணும்னு கேட்டிங்கன்னா, பெரும்பாலும் பெருமாள் கோயிலோ இல்லை நரசிம்மர் கோயிலோ பெருமாள் அம்சமாக உள்ள எந்த கோயிலாக இருந்தாலும் அங்கே போயிட்டு எடைக்கு எடை அங்கே இருக்க துலாபாரம் இருக்கும் அப்படி உள்ள கோயிலாக போங்க. எடைக்கடை இனிப்பு அது வந்து வெள்ளம் கல்கண்டு சர்க்கரை லட்டு பல வகையான இனிப்புகள் உங்களுக்கு வசதிக்கு இருப்பேன். அந்த எடைக்கடை இனிப்பு நீங்கள் அதில் துலாபாரத்தில் இட்டு அதை தானமாக கொடுத்து வந்தீங்கன்னா கொடுத்தீங்கன்னா உங்களுடைய எல்லா பிரச்சனையும் தீரும். இந்த பொட்டாசியம் மது பலன் வந்து நல்லபடியாக நடக்கும்னு சொல்லி உங்களுக்கு எல்லா நலமும் பெற்று நீங்கள் வாழ்வீங்க. உங்களுக்கு எல்லா பிரச்சனையும் தீர்ந்துடும், கவலைப்படாதீங்க. பொட்டாசி 21க்கப்புறம் உங்களுக்கு நல்ல பலன் தான் ஏற்படும், எல்லாமே நல்லது கிடைக்கும், தேடி வரும் உங்களுக்கு எல்லா விஷயமும் நல்லது நடக்கும் அப்படின்னு சொல்லி உங்களை என்னுடைய உபாசனமாக மகாவாரைக்கு வணங்குறேன். ஓம் மகிஷத் வஜாயி வித்மகி சண்ட கஷ்டாயுமிக 90 வாராகி பிரஜோதியாத் வாராகி பரிபூர்ணம் கிடைக்கும் சொல்லி வாழ்த்தி விடைபெறுகிறேன். நன்றி, வணக்கம்.